கிராஃப்ட் கூட விளையாடலாம். நகந்து போ, நகந்து போ. நீ சன்பாத்தை கெடுத்துட்டு இருக்க. நகந்து போன்றல, நகந்து போ. என்னாச்சு நோபிட்டா, எதுக்காக வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்க? அதோ அந்த மேகம். அது என்ன பண்ணுச்சு? சம்மர் அப்போ ஹாலிடேஸ்ல சன்பாத் காம்படிஷன் நடத்துவாங்க, அதுக்காகத்தான் நான் இப்பத்துல இருந்தே சன்பாத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த மேகம் சூரிய வெளிச்சத்தை மறைச்சிடுச்சு. இது இருந்தா சன்பன் ஆகாது டோரேமான். யாராலையும் மேகத்தை அப்படி ஊதி தள்ள முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னு எனக்கும் தான் தெரியும். ஆனா லைட்டா நவரும்னு ராசதான். அப்படி ஊதி லைட்டா நவுந்துச்சுன்னா நல்லது தானே? சரி, கவலைப்படாத. அந்த மேகத்தை நான் உனக்காக நகர்த்தி காட்டுறேன். ஓ, அதுக்காக நீ ஏதாவது டிவைஸ் எல்லாம் வச்சிருக்கியா டோரேமான்? இதுதான் கிளவுட் நகத்துற கிளவுட் கண்ட்ரோலர். இது பாக்க டோஸ்டர் மாதிரி இருக்கு. இது எப்படி? இந்த பாக்ஸுக்குள்ள நல்லா உத்து பாரு. ஏதோ புகை உள்ள வருது. என்ன ஆகுது? இப்ப உனக்கு எந்த கிளவுட நகத்தணும்னு சொல்லு. சரி சொல்றேன், இரு. அதோ அதோ அதுதான், அதுதான் சூரிய வெளிச்சத்தை மறைக்குது. சரி சரி, நகத்திட்டே போச்சு. நாம இந்த வென் பெண்ண பயன்படுத்தி அந்த கிளவுட இங்க இருந்து நகத்திடலாம். போயிடு போயிடு போயிடு. சமையா இருக்கு. உண்மையிலே அந்த டிவைஸ் அற்புதமா இருக்கு டோரேமான். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடுவா இருந்தா வேலை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அம்மாவை நினைச்சா லைட்டா பாவமா தான் இருக்கு. அங்க மட்டும் நிழல் வருமா? கண்டிப்பா, எப்படி வேணும்னாலும் மாத்தலாம். உனக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். அம்மா இருக்கிற இடத்துக்கு இப்ப நிழல் வரும் பாரு. ஆஹா, மறுபடியும் நிழல் வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. அடேங்க அப்பா, இது உண்மையிலே நல்லா இருக்கு. ஷேப்ப கூட மாத்த முடியும்னு இப்பதான் தெரியுது. ஆமா ஆமா, நீ கிளவுட எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம். நீ வேணா ட்ரை பண்றியா? பண்றேன் பண்றேன். இதோ இந்த கிளவுட பண்ணி பாக்குறேன். இதோ இத இப்படி வெட்ட போறேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சின்ன ஓட்ட போட்டு அவ்வளவுதான். இந்த டோனட் ஷேப் சூப்பரா இருக்குப்பா. ஓஹோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி உட்கார்ந்து நீ என்ஜாய் பண்ண. இங்க பாரு டோரேமான், இது பனானா ஷேப். ஆஹா, இது ரொம்ப நல்லா பண்றேனே. இப்ப இது பாக்க எப்படி இருக்கு? அட, ஆப்பிள் மாதிரி இருக்கு. பார்த்தாலே நாக்கு ஊருதே. சரி இப்ப மாத்தலாம். ஆனா என்னதான் மாத்துறது? வேற ஏதாவது? ஆஹா, கஷ்டப்பட்டு நான் இப்ப கிரேப்ஸ் பண்ணிட்டேன். இத பாக்குறதுக்கு அப்படியே கிரேப்ஸ் மாதிரியே இருக்கு. அடுத்து நாம என்ன பண்ணலாம்? எனக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா நடந்ததுல. ஆமா ஆமா, சார் காமெடி பண்ணாரு. நீ அந்த மேகத்தை பாத்தியா? அந்த மேகம் மட்டும் ஏன் அந்த ஷேப்ல இருக்கு? தெரியலையே. அவங்க ஆச்சரியத்துல இருக்காங்க. அவங்கள இன்னும் ஆச்சரியப்படுத்துறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. இது பாக்க ஒரு டாகி மாதிரியே இருக்குல்ல? அங்க பாரு, ஒரு பூனை குட்டி. ஆமா, ஆனா நான் ஒரு டாகியா தானே பண்ணேன். சரி விடுங்க, இப்ப பாருங்க ஜிராஃபி. இப்ப அது குதிரை ஆயிடுச்சு. அட, ஆமா ஆமா. அச்சோ, அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணுங்களுக்கு புரியற மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகான ஸ்வான் வருதுன்னு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்வான் செஞ்சேன். அவங்க யாருக்கும் கொஞ்சம் கூட கற்பனை சக்தியே இல்ல. ஸ்வான வாத்துன்றாங்க. சரி இப்ப நான் எல்லா கிளவுஸையும் ஒன்னா சேர்க்கிறேன். என்ன இது? அப்படிதான் தெரியுது. எதுக்காக அவங்க இப்படி கற்பனை பண்றாங்க? எனக்கு அவங்க மேல ரொம்ப கோபமா வருது. இப்ப எல்லா மேகத்தையும் நான் ஒன்னு சேர்க்க போறேன். இங்க என்ன நடக்குது? அது ஆவியா என்ன? ஆஹா, அவங்க பயந்துட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும். அப்படிதான், போங்க போங்க. அட, நம்ம ஜியானு. இப்ப நம்ம ஜியானுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமா? என்ன இந்த மேகம் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு? என்னல என்கிட்ட வந்து மோதி பாக்கலாம் நினைக்கிறியா? உன்னெல்லாம் சப்பாத்திக்கு மாவு பசிக்கிற மாதிரி பிசைஞ்சு தூக்கி போட்டுருவோம்ல. உனக்கு அவ்வளவு தைரியமா? ஆனா இப்ப எப்படி பயம் காட்டுற? நீயே பாரு, இங்க இருந்து போயிடு போயிடு போயிடுன்னு சொல்றேன்ல. முதல்ல முடிவு பண்ணிட்டியா?
எப்படி நல்லா அடி வாங்கினியா? இல்ல இல்ல விடுல, எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. விடுல விடுன்னு சொல்றல, விடு. அச்சச்சோ மறுபடியும் இதுதான் நோபிட்டாவுடைய சக்தி. என் கூட மோதுனீங்க அவ்வளவுதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? ஆனா இப்படி யாரையும் பயமுறுத்தாத, புரியுதா? என்ன திடீர்னு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு? ஒரே நேரத்துல நிறைய மேகங்கள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆகும்? மெஷின் வெடிச்சிடும், ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். ஆஃப் பண்ணலனா இது அந்த மாதிரி ஆகும். மெஷினுக்காக நினைச்சா எனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்குதே. என்ன மனுஷன் டோரேமான்!